வணக்கம். நாம் கற்றுத்தரும் ஆதிநாத வாசிய பயிற்சி பற்றி அவ்விக்குறள அவ்வையார் தெளிவாக 77 பாட்டு 2 லைன் எழுதியிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பாட்டு, அந்த பாட்டு விளக்கம் செய்முறை பிரித்து ஆமான்னு ஒத்துக்கணும். அதை நான் ஆமாம் அனுபவிச்சு சொல்லணும். கவனிங்க, பிண்டத்தின் உள்ளே பெயராது இறைவனை கண்டுதான் அர்ச்சிக்குமாறு, பிண்டத்தின் உள்ளே பெயராது இறைவனை கண்டுதான் அர்ச்சிக்குமாறு 77 பாட்டு. பிண்டம்ங்கிறது எது அப்படின்னா, செத்ததுக்கப்புறம் வைக்கிறாங்களே, அப்போ அப்பா இறந்துறார் அப்பாவுக்கு, சரி பாட்டனுக்கு, முப்பாட்டனுக்கு, முப்பாட்டன் பேர் தெரியாது, சரி எல்லாத்துக்கும் வைப்பான், அறிஞ்சு அறியாத வைப்பாங்கிறாங்கள. பிண்டம்ங்கிறது அப்போ அப்பாவோட உயிரினும் அம்மாவுடைய கர்ப்பப்பையில் போகுதுல, அப்போ பிண்டமாக 90 நாளைக்கு இருக்குது. அந்த பிண்டம் உடம்புல முதல்ல பிண்டத்தில் தான் உருவம் வந்துச்சு. அந்த பிண்டத்துக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஆதின்னு பேர். அந்த ஆதிக்கு தான் உடம்பு, அந்த ஆதிக்கு தான் பிண்டம் என்று போகிறோம். உடம்புக்கு பிண்டம், ஆனால் முத முதல்ல வந்த இடம் தெரியுங்க, எல்லாம் சொல்லுவாங்க பிண்டம்னா உடம்பு. அந்த பிண்டம்ங்கிறது நம்ம ஆதி என்ற உயிரும் ஆத்மா இணைஞ்சு இடங்கு பாருங்களா, அதான் பிண்டம். அந்த இடத்துல தான் இறைவன் இருக்கார். பிண்டத்தில் உள்ள பெயராது இறைவனை கண்டுத்தான் அர்ச்சிக்குமாறு. அப்போ இறைவனை கண்டு அர்ச்சிக்குமாறுன்ட்டார். இறைவனை அர்ச்சிக்குமான்னு சொல்லியே நல்ல கவனிக்கணும். எல்லா சித்தரும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் ஆதிநாத வாசிய பயிற்சி மூலத்தான் முக்தி அடைந்தார் என்பதை பாட்டு விளக்கம் செய்முறை பயிற்சியாக எனது குரு ஆதிநாத அமைச்சர் பயிற்சி சொல்லிக் கொடுத்துட்டுருக்கிறார். நம்ம 2000 சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். கவனிங்க, இப்போது அப்போ பிண்டத்திலுள்ளே பெயராது இறைவனை கண்டுத்தான் நடிச்சிக்குமாரு. இறைவனை பார்க்கணும் எப்படி, கண்ணில் பார்த்தா நீ தான் கடவுள். ஆமாம், கடவுள் தான், நீ இறைவன் தான். அப்படி பார்த்தபடி உட்காந்து இறைவன் வந்துடுவாரா? வரமாட்டார். அதைத்தான் வள்ளல் பெருமாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, சிப்பி முத்திரையை போட்டிருக்கார். கவனிங்க, சும்மா அவர் போடல. இப்போ அப்போ நீங்கள் இப்போ ஸ்ரீரங்கம் போகிறீங்க, பெருமாள் இப்படி படுத்திருப்பார், இப்படி கை வச்சுருப்பார், இப்படியும் பாரு, ஒரு இப்படி வச்சுருப்பாங்க அச்சுங்களா, ஒருத்தர் பாபாஜி இப்படி வச்சுருப்பார். இதெல்லாம் முத்திரை. கவனிங்க, அதாவது வள்ளல் பெருமான் ஏன் வச்சுருக்கான்னா, எப்பொழுது சூரியகலையும் சந்திரகலையும் தொப்புள் கொழியில் அடங்குகிறதோ அப்போது மட்டும்தான் இறைவனுடைய கேட்டு இறைவாசம் திறக்கப்படும். அப்படி திறக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய குழந்தை பிறந்து வெளி தொப்புள் கட் பண்ண உடனே அந்த ஸ்டெம் செல் செக் பண்ணால் அதில் 20க்கு 3021 தலைமுறைன்னு சொல்கிறாங்க, மினிமம் 20க்கு மேற்பட்டு அம்மா அப்பாவோடய என்ன பதிவு இருக்குது, அது மூளை இருதயம் 7 சக்கரம் உள்ளேந்து இயக்கிட்டு இருக்கு. விடக்கூடிய மூச்சில் 13 விதம் எண்ணாலே மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். குடும்ப சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை, நம்மை நம்ம தாழ்த்தினர், குழந்தை வழிபாடு கூட, வீட்டில் மனைவி சாஸ்திரம், இறந்த முறையாக சாந்தி செய்யாது, இந்த ஜென்மத்தை எதையும் அணிக்க வந்தோம், குடும்ப பரம்பரை அம்மா பக்கணும், தற்சம் அம்மா பக்கணும், தீய சக்தி, இறந்த முறையாக சாந்தி செய்யாது, இந்த மனித உடம்பு 96 தத்துவங்களானது, இது 13 விதமான எண்ணலைகள் மூச்சு விட்டுட்டுருக்குறோம். எப்போ ஞான குரு வந்து ஆதீன கற்றுத்தொண்டு உள்ளக்கூடிய எண்ணலையை விளக்க வேண்டும், விடக்கூடிய மூச்சை விளக்கி அடங்க செய்ய வேண்டும். அப்போ அடங்கும் பொழுது மட்டும்தான் எண்ணலையில் விளக்க வேண்டும், அடங்க செய்ய வேண்டும். அப்போ மூக்கில் காற்று வராது, அப்பொழுது தான் இறைவாசல் திறக்கப்படும். அப்படி திறந்ததுக்கப்புறம் திறக்கப்படும், திறந்துடும், திறந்ததுக்கப்புறம் அந்த இறைவனை கண்ட இறைவனை பார்த்துட்டு அர்ச்சிக்குமாறு சதாகாலம் நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டிரு. அதைத்தான் நமச்சிய வாழ்க, நாதன்தான் வாழ்க, இமை பொழுது எஞ்சல் நீங்கள் தான் வாழ்ன கண் அப்படி மூடுற டைமில் சொல்லிகிட்டு இருக்கணும். ஏன்னா எத்தனை கோடி ஜென்மம் பார்த்தோமோ அத்தனை கோடி ஜென்ம அழுக்குகளை நீங்கள் இறைவனுடைய மறைமொழியில் அழித்தாதான் பிறவ நிலை அடைய முடியும். மூச்சு எழுப்பதாலோ, மூச்சு விடுவதாலோ, சித்த ஜீவ சமாதிக்கு போவதாலோ, கோயிலுக்கு போவதாலோ, தேவாரம் திருவாசம் படிப்பதாலும், மந்திர ஜபம் படிப்பதாலோ, ஸ்ரீ வித்யோபா சார் வராகி மந்திரம் ஜெயிப்பதாலோ இறைவனை அடைய முடியாது. எண்ணங்களை அடங்க செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும். ஆதிநாத வாசிய பயிற்சி மூலமாக சதாகால ஸ்மரணம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் மூக்கில் காற்று வராது, தேகம் அழியாது, நாம் ஆத்ம பரிசுத்தமாகி பரிசுத்தமான ஆத்மா பரமாக இருந்து ஆதிபவன்ட்டு போயிடும். ஒரு பாட்டு விளக்கம் செய்மை சொல்லும் செயல் ஒன்றா இருக்கணும். இதை கற்றுத்தருவது ஆதிநாத வாசிய பயிற்சி மட்டுமே இந்த உலகில் என்பதை உறுதியாக கூறவுடையும் சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.